Sarans Natural Fertility Conception YouTube channel. கார்ன் வந்து நார்மலாக எப்போவுமே பார்த்துருப்பீங்க. மசாலா கார்ன், பேபி கார்ன் அப்படி சொல்லிட்டு நல்லா பாயில் பண்ணி நல்லா ஹாட்டாக இருக்கும்போது கார்னை வந்துட்டு நல்லா உரித்து தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு வெஜிடபிள் சூப் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த சூப்பில் வந்துட்டு நீங்கள் வந்து கார்னை வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ இதே மாதிரி கேரட் அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ், ஸோ இதை வந்து லைட்டாக மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கோங்க. ஸோ அந்த கம்பியில் நல்லா இதை வந்துட்டு கார்னை வந்து நல்லா இதை வந்து குத்தி எடுத்து வச்சுட்டு, ஸோ நம்ம நார்மலாக கேஸ்லேயே சுடலாம். அப்படியே மசாலா ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் கிரில்டு கார்ன். ஸோ அது ரொம்ப குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கார்னை வச்சு செய்யக்கூடிய ஒரு 5 ஈஸியான கிட்ஸ் ரெசிபீஸ் தான் நம்ம சொல்ல போகிறோம். சரன்ஸ் என்எஃப்சியின் பெஸ்ட் பெற்றோர்களே மற்றும் மொபைல் ஃப்ரீ குழந்தைகளே, இன்றைக்கி நம்ம இந்த மக்காச்சோளம் அதாவது கார்னை வச்சு செய்யக்கூடிய ஒரு 5 ஈஸியான கிட்ஸ் ரெசிபீஸ் தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இந்த கார்ன் வந்து நார்மலாக எப்போவுமே பார்த்துருப்பீங்க. மசாலா கார்ன், பேபி கார்ன் அப்படி சொல்லிட்டு நல்லா பாயில் பண்ணி நல்லா ஹாட்டாக இருக்கும்போதே அதில் வந்து லைட்டாக மிளகா பொடி, உப்பு, அப்புறம் ஒரு பட்டர் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி அப்படியே சுட சுட கொடுப்பாங்க. ஸோ அது வந்து மசாலா கார்ன். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். பட்டர் கார்ன், குழந்தைங்களுக்கு காரம் இல்லாமல் பண்ணணும்னா பட்டர் கார்ன் அது பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கார்னை வந்துட்டு நல்லா உரித்து தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு வெஜிடபிள் சூப் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த சூப்பில் வந்துட்டு நீங்கள் வந்து அந்த கார்ன்ஸையும் நீங்கள் போட்டு குழந்தைங்களுக்கு குடிக்க கொடுக்கலாம். ஸோ ரெசிபி வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது அவங்க ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த கார்ன் வந்து சூப்பில் ஆட் பண்ணுறது. ஸோ மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த கார்னை வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ இதே மாதிரி கேரட் அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ், பீட்ரூட்டு, பொட்டேட்டோ, பட்டாணி இது எல்லாத்தையுமே வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து லைட்டாக மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கோங்க. உப்பு, லைட்டாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு அதை நல்லா வந்துட்டு பெரட்டி உருண்டை உருண்டையாக பண்ணி தோசைக்கல்ல வந்து ரவுண்டாக தட்டி அப்படி வடை எல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தட்டி கட்லெட் ஸ்டைலில் நீங்கள் பண்ணலாம். கட்லெட் ஸ்டைலில் பண்ணிவிட்டு அதோடு வந்து சாஸ் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இதுலேயும் கார்ன் வந்து நம்ம ஆட் பண்ணி கொடுக்குறோம். நாலாவது அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, முழுசாகவே ரெகுலராக நம்ம பண்ணுற மாதிரி இந்த கார்னை வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டு வாட்டரை வந்து ஃபில்டர் பண்ணிடணும். ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம இந்த மைகோதின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கம்பி, ஸோ அந்த கம்பியில் நல்லா இதை வந்துட்டு கார்னை வந்து நல்லா இதை வந்து குத்தி எடுத்து வச்சுட்டு, ஸோ நம்ம நார்மலாக கேஸ்லேயே சுடலாம். அதை வந்து அப்படியே திருப்பி திருப்பி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட்டாக அது வந்து ப்ரௌனிஷ் கலரில் ஆயிடும். ஸோ அது வந்து கிரில்டு கார்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா ஹீட்டாக ஆனதுக்கப்புறம் ஸோ அதே எடுத்துட்டு லெமன், புளிஞ்ச லெமன் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த லெமன் ஹாஃப் லெமன் அப்படி கட் பண்ணி அந்த லெமன் அப்படியே தேய்ச்சி விட்டு அப்படியே மசாலா ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் கிரில்டு கார்ன். ஸோ அது ரொம்ப குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ஸ்டைல்லையும் நீங்கள் வந்துட்டு இந்த கார்னை வந்து நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அஞ்சாவதாக ஒரு ஐட்டம் இருக்குது. ஸோ அதுதான் வந்து சீஸ் கார்ன் பால்ஸ். சீஸ் கார்ன் பால்ஸ் வந்துட்டு ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ். ஸோ இந்த கார்னை வேக வச்சு தனியாக உதுத்து எடுத்து வச்சுக்கோங்க. சீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நார்மலாக வந்துட்டு நம்ம இந்த சின்னதாக வந்து உருளைக்கிழங்கு இந்த மாதிரிலாம் போண்டாலாம் பண்ணி கொடுப்போம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இந்த சீஸ் பிளஸ் கார்னை வந்து நல்லா பெரட்டி ஒரு உருண்டையாக எடுத்து வச்சுக்கிறது, சால்ட் போட்டு ஆட் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பிரெட் க்ரம்ஸ் இருக்கு இல்லைங்களா, ரஸ்க், ரஸ்கை வந்து அடிச்சு வச்சு அந்த பொடி, ஸோ அதில் இந்த டிப்ஸை வந்துட்டு லைட்டாக டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு எடுத்தீங்கன்னா அதுதான் வந்து சீஸ் கார்ன் பால்ஸ். ஸோ இது எல்லாருமே குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த 5 ஸ்நாக்ஸ் ரெசிபிஸையும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சரன்ஸ் என்எஃப்சி குட்டீஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பேரண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபிட் வெரைட்டிஸ்லையும் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ், அதோட நன்மைகள், ஆரோக்கியத்திற்கு அது எப்படியெல்லாம் உதவுது, அப்புறம் அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது அது சம்மந்தமான ஸ்நாக்ஸையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு பெஸ்ட் ஃபுட் வெரைட்டி வித் குழந்தைங்களுக்கான ஸ்நாக்ஸோட பார்க்கணும் அப்படின்னா சரண் என்எஃப்சி சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பல ஆரோக்கியமான சமையல் அதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 7வது சுவை அறிய சரண்ஸ் கிச்சனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை பிரச்சனைக்கான பிரத்யேக யூடியூப் சேனல் சரண்ஸ் நேச்சுரல் ஃபர்டிலிட்டி கன்செப்ஷன் யூடியூப் சேனல். இதில் குழந்தையின்மைக்கான அடிப்படை காரணங்கள், கருத்தரிப்பு தோல்வியின் காரணங்கள், ஆரோக்கிய வாழ்வியல் வழிமுறைகள், பிரசவத்துக்கு முன் சாப்பிட வேண்டிய உணவுகள், சுகப்பிரசவத்துக்கான யோகாசன பயிற்சிகள், பிரசவத்துக்கு பின் வயிறு குறைய பெஸ்ட் உடற்பயிற்சிகள், பாலூட்டும் தாய்மார்களுக்கு சத்தான உணவு முறைகள், குழந்தை வளர்ப்பில் பெற்றோர்கள் கவனிக்க வேண்டியவை
குழந்தை வளர்ப்பில் நம் முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த அனைத்து ரகசியங்களையும் எளிமையான முறையில் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சரண்ஸ் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி கன்செப்ஷன் யூடியூப் சேனல். நோட்டிபிகேஷனை பெற உடனே பெல் ஐகானை பிரஸ் செய்யுங்கள்.